அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூவா மேரேஜ் ஆனவங்களுக்கும் சரி, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதிகமாக டவுட்டாக கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பீரியட் தள்ளி போச்சு அப்படின்னா நம்ம பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா மெடிக்கலில் போய் ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்படி செக் பண்ணி பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வராது, ஒரு சிலருக்கு வந்து நெகட்டிவ் ரிசல்ட் வந்து வரலாம். அப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க, பீரியட் வந்து தள்ளி போயிருக்கு, சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு தெரியுது, இருந்தாலும் ஏன் வந்து நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வருது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் இருக்கலாம். திரும்பவும் எப்போ செக் பண்ணலாம், எத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுக்கு எல்லாத பற்றியும் தான் நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொதுவாக ப்ரெக்னென்சி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பீரியட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகும், இன்னொரு சிலருக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட் ஆகும். நம்ம டெஸ்ட்டுக்கும் அது தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட் ஆகிட்டுருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 35 days வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பார்க்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 days முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 29லேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு 28 days சைக்கிள். ஸோ நான் 29 வந்து செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து செகண்ட் லைன் லைட்டாக இருந்துச்சு. திரும்பவும் ஒரு 3 days போய் 33 வந்து செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டு வந்து பிங்க் லைன் வந்துச்சு செகண்ட் பேபிக்கு. அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கரெக்டாக 28 வந்து ரெகுலராக ஆயிரும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. இயர்லியாகவே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறதுனால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பட் ஒரு சிலர் வந்து 30 ஆவீங்க இல்லைங்களா, மினிமம் வந்து ஒரு 35 வரைக்கும்னாச்சும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்குவீங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்து எனக்கு நெகட்டிவ் வருது, திரும்பவும் அந்த 3 வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க, ஏன் நமக்கு நெகட்டிவ் வந்துச்சு. ஸோ ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க 35 வரைக்கும் ஷோராக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். 35th பார்க்குறப்போ ரெகுலர் பீரியட்லேருந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 80% வந்து உங்களுக்கு ஷுவராக பாசிட்டிவ் டபுள் பிங்க் லைன் வந்து வரணும். அப்படி தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரலை அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கலாம். ஓவலேஷன் வந்து உங்களுக்கு லேட்டாக நடந்துச்சு அப்படின்னா ப்ரெக்னென்சியும் டெஸ்ட் நமக்கு தெரியறதுக்கும் திரும்பவும் ஒரு 3-4 வந்து ஆகும். ஓவலேஷன் லேட்டாக நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு தோணுது, சிம்டம்ஸ் நல்லாவே தெரியுது அப்படின்னா ஒரு 40 அந்த நாட்களில் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பீரியட் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து இந்த மந்த் நம்ம ப்ரெக்னென்ட் ஆயிடுவோமா ஆயிடுவோம்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்கிங், வேறு ஏதாச்சும் வந்து ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது அந்த மாதிரி மைண்டு உங்களுக்கு மனசு ரீதியாக ரொம்ப அழுத்தம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மந்த்து பீரியடில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், ஒன்றும் டிலே ஆகும், இல்லைனா சீக்கிரமாகவே ஆயிருப்பீங்க. நான் நிஜமாலுமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறது, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ளீஸ் வந்து உங்களுடைய வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. இந்த மந்த் வரணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு உங்களாலவே வந்து அதை வந்து நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிக்காதீங்க. ரிலாக்ஸாக இருக்கணும். அந்த அப்படி ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா ஷுவராக வந்து உங்களுக்கு வந்து பாசிபிள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு வித்தியாசப்படும் இல்லைங்களா. ஸோ மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது காரணம், இதனால் தான் வந்து இதனால் கூட நமக்கு வந்து ப்ரெக்னென்சி பீரியடு வந்து தள்ளி போய் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கப்புறமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு ப்ரெக்னென்சியில் வந்து டிலே வரலாம், பீரியட் வந்து தள்ளி போகலாம். இதெல்லாம் தான் வந்து நமக்கு காரணம். சரி, ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 45 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பீரியடும் ஆகலை, டெஸ்ட் ரிசல்ட்டு ப்ரெக்னென்சி கிட் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தான் வருது அப்படின்னா நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். தொடர்ந்து இதே மாதிரியே இருந்துட்டு இருக்குது அப்படின்னா ஷுவராக நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க பிளட் டெஸ்ட்டில் பார்ப்பாங்க. பிளட் டெஸ்ட்லேயும் வந்து ஒரு 12 மேலே இருந்துச்சுனாவே, நீங்கள் ஹச்சிஜி டெஸ்ட் எடுக்கிறப்ப 12 மேலே இருந்துச்சுனாவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் எப்போ நடக்குதுன்னு தெரியாது, கரெக்டாக எந்த மாதிரியான சைக்கிளில் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு 45 ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்போயும் உங்களுக்கு நெகட்டிவ் வருது அப்படின்னா ஒரு 55 வரைக்கும், மேக்ஸிமம் ஒரு 60 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கு மேலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 45 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கு ஒரு 60 வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.
உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். ஒரு 60 டேஸ்லேயே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் ஆகலை அப்படின்னா டாக்டரை போய் பாருங்கள். இப்போ இருக்க டெக்னாலஜியில் டாக்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்ஸில் எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம். ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.